Hello friends, welcome to Stars Bio. நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஷோ குக் வித் கோமாளி சீசன் டூ. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் குமார். அவரோட பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஸ்வின் பார்த்தீங்கன்னா பிறந்தது கோயம்புத்தூர் தான். அவர் மே 7th பிறந்திருக்காரு. அவரோட ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க கார்மல் ஸ்கூலில் ஸ்கூலிங் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. காலேஜ் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜில் முடிச்சிருக்காரு. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஎஸ்ஜி காலேஜில் எம்பிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா மணிரத்னம் சாரோட ஃபிலிமில் தான். ஓ காதல் கண்மணி ஃபிலிமில் வந்து அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சின்ன ரோல் வந்து நடிச்சிருக்காரு. துல்கர் சல்மான் நடித்த ஃபிலிம் அது. ஸோ அதில் சின்ன ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவர் 30-க்கும் மேற்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் ஒன்று கண்டேன். ரியோ அண்ட் நட்சத்திரா அவங்க கூட ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இன்னுமே நிறைய பேருக்கு அதில் வர அந்த கண்ணை வீசி சாங் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. டெலிவிஷனில் அவரோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா விஜய் டிவி தான். விஜய் டிவியில் ரெட்டைவால் குருவி அப்படிங்கிற சீரியலில் வந்து பாலா அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நினைக்க தெரிந்த மனமே அப்படிங்கிற சீரியலில் ஆனந்த் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சீரியல்லாம் விஜய் டிவியில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய ஆட் ஷூட்டும் பண்ணிகிட்டு இருந்தார். ஓவியா கூட சரவணா ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரூ ஆடு, சென்னை சில்க்ஸ் ஆட், அந்த மாதிரி நிறைய ஆடில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அஸ்வினை வந்து மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பித்த ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் டூ தான். ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ஷோனா அது குக் வித் கோமாளி சீசன் டூ. அதுவும் அஸ்வின் ஷிவாங்கி காம்போ வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. அஸ்வினே இதை வந்து நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.